ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்அம்மா கிச்சனில் ரொம்பவே ஸ்பெஷலாக ஒரு புளியோதரை செய்யலாம். பெருமாள் கோயிலில் எப்படி செய்வாங்க அதே மாதிரியாக வாசமும் சுவையும் அலாதியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு புளியோதரை நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொருள்கள்லாம் வறுத்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேலே தூவுறதுக்கு தாளிக்கும் போது போடாமல் இதை மேலே தூவுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு முதல்ல வறுக்கலாம். இது கொஞ்சம் ஒரு பாதி வறுக்க கொஞ்சம் வறுபடட்டும், அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம வறுக்கலாம். இந்த ஸ்டே இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தனியா, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு அஞ்சாறு மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கணும், கைவிடாமல் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா செவந்து நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுக்கணும். இது கூட நம்ம எள்ளையும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் எள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம பெருங்காயத்தூள், இது ஒரு கால் டீஸ்பூன் இருக்கா மாதிரி போட்டு அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அதே பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வறுக்கலாம். இது நல்லெண்ணெய் ஊற்றி வறுக்கணும். முதல்ல அதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணது, இது வந்து எண்ணெய் ஊற்றி வறுக்கணும். இது எதுக்குன்னா, இப்போ தேவையான அளவு வேர்க்கடலை தோல் நீக்கின வேர்க்கடலையாக இருக்கணும். அப்புறம் முந்திரி பருப்பு போட்டு இதையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா, தாளிக்கும்போது போடாமல் கடைசியாக அதில் தூவுனா, தாளிக்கும்போதே போட்டுட்டோன்னா அந்த புளிப்பு சுவையெல்லாம் கூட இதில் இறங்கிட்டு கொஞ்சம் சவுக் சவுன்னு இருக்கும். இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக கடிப்படும், சாப்பிடும்போது கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டு தாளிக்கும்போது போடாமல் கிளறும்போது, சாதம் கிளறும்போது போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே பேனில் இன்னும் எண்ணெய், நல்லெண்ணெய் தான் விடணும், அதுதான் இதுக்கு தனி ஃப்ளேவர் கொடுக்குறதே நல்லெண்ணெய் தான், அதனால் நல்லா தாராளமாக விடணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ட்ரை ரோஸ்ட் பண்ணதெல்லாம் அரைச்சாச்சு, மிக்சியில் அரைச்சாச்சு, அந்த தூள் அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு தாளிக்கலாம். இப்போ உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்க்க வேண்டாம், வெறும் கடுகு போட்டு மிளகாய் வத்தல், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல் நான் நாலு எடுத்து வச்சுருக்கேன், அதை கிள்ளி போட்டு தாளிச்சுக்கலாம். இது கூட வாசத்துக்காக இன்னும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட அதை சேர்க்கலாம், இல்லைன்னா தூள் போட்டுக்கலாம். இப்போது நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு, நம்ம ஒரு எலுமிச்சம்பழம், பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இது கருப்பு புளி, இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா கரைச்சி குப்பையெல்லாம் இல்லாமல் வடிகட்டி அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம், கலந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். விதை மணக்கிற மாதிரி இருக்குது, நம்ம அந்த தூளெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பெருங்காயம் நல்லெண்ணெய், இந்த மாதிரி தனியாலாம் போட்டு அரைச்சி வச்ச தூள் எல்லாம் சேர்ந்து இப்போவே வந்து சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் ரெடி ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிச்சு நல்லா கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம், எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடலாம்.
அந்த எண்ணெயிலேயே நல்லா எல்லாம் கொதித்து சேர்ந்து வரட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இறுக்கமாக பெருமாள் கோயில் புளியோதரை மாதிரி நல்லா இருக்கும். நல்ல வாசனை கம்ம 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 கம்மன்னு வருது, இப்பயே சாப்பிடணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு வாசனை. ஒரு பக்கம் சாதத்தை வடித்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சாச்சு, அது நல்லா ஆறிட்டுருக்கட்டும். இதுவுமே கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் கலர்னா தான் உதிரி உதிரியாக இருக்கும். நம்ம சூட்டோடு எல்லாம் வச்சு சேர்த்து கலர்னால் அது குழஞ்சு போயிடும், அப்போது அந்த லுக்கும் டேஸ்ட்டும் அப்படி இருக்காது. அதனால் டேஸ்ட் இருந்தாலும் அந்த பெருமாள் கோயில் புளியோதரைக்குன்னு உள்ள உதிரி உதிரியாக இருக்கணும்ல, அதனால் நம்ம இந்த மாதிரி ஆற வச்சுக்கணும். பார்த்திங்களா, நல்லா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி தள்ள தள்ளன்னு கொஞ்சம் எண்ணெய் விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது ஆறின சாதத்தில் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, இதெல்லாம் நல்லா தூவி கிளறி விட்டுடலாம். நம்ம முதல்லையே போட்டிருந்தோம்னா அது நல்லா ரொம்ப நேரம் அந்த புளி காயும்போது கொதிக்கும்போது அந்த புளியில் உள்ள புளிப்புத்தன்மையெல்லாம் அது இறங்கும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்படி சாப்பிட்டு பாருங்கள், இந்த பருப்புக்குள்ள சுவை அப்படியே இருக்கும், நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஊற ஊற கொஞ்சம் அதுவும் அப்படி ஊறிடும், இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த புளி காய்ச்சல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளற வேண்டிதான். ரொம்ப நல்லா வாசனை வருது, அப்படி அசல் புளியோதரை, அதாவது கோயிலில் கொடுக்குற புளியோதரை மாதிரியே இருக்குது. நம்ம சாப்பிடும்போது ஆகா அதெல்லாம் நம்ம சாப்பிடுவோமான்னு நினைப்போம், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அந்த அசல்லாம் அடங்கிடும். இதுக்கு நல்லா தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ப்ளெயினாக ஒரு தேங்காய் துவையல் சூப்பராக இருக்கும். இல்லைனா பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைனா சிப்ஸ் வாங்கி வச்சுக்கலாம், இல்லைனா அப்பளம் பொரிச்சிக்கலாம், இல்லைனா வடகம் பொரிச்சிக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் முட்டை வச்சு வச்சுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், கிளறும்போதே நாக்கில் தண்ணி ஊறுது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து.